ஹாய், ஆல் அபவுட் அக்கௌண்டிங் வியூஸ் எல்லாருக்குமே வணக்கம். ஃபர்ஸ்ட் உங்க எல்லாருக்குமே வந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம ஒரு புது மந்த் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இந்த மாசத்துல ஜென்ரலா ஒரு டாக்ஸ் பேயர் என்னென்ன ஜிஎஸ்டி ரிட்டர்ன் பண்ணணுமோ அதுக்கான டியூ டேட்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா எல்லா ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸோட டியூ டேட் பத்தி நம்ம சொல்ல போறதுல காமனா நாம வந்து ஃபைல் பண்ண வேண்டிய மந்த்லி ரிட்டர்ன்ஸ் பத்தி தான் இதுல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து GSTR-3B ஃபார் December 2020, இதுக்கான டியூ டேட்ஸ் பத்தி பார்க்கலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா டோட்டலா மூணு டியூ டேட் இருக்கு. 20th January 2021, 22nd January, 24th January. ஸோ யாரெல்லாம் 20th January 2021 குள்ள GSTR-3B ஃபைல் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ரெஜிஸ்டர்ட் பர்சன் அவங்களோட டேர்ன் ஓவர் வந்து மோர் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 crores, அதாவது 5 கோடி இல்லைனா அதுக்கு அதிகமா இருக்கும்போது அவங்க வந்து அவங்களோட GSTR-3B வந்து 20th January பண்ணணும். அடுத்தது, இன்கேஸ் ஒரு ரெஜிஸ்டர்ட் பர்சனோட டேர்ன் ஓவர் வந்து ப்ரீவியஸ் பினான்சியல் இயர்ல வந்து 5 crore rupees கீழே இருந்துச்சுன்னா அதுக்கு கீழே 2 subdivisions இருக்குது. ஸோ அந்த சப்டிவிஷன் எப்படி பண்றாங்கன்னா வந்து ஸ்டேட் வைஸ். ஒரு சில ஸ்டேட்ல வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கிறவங்க வந்து 22nd January 2021 ஃபைல் பண்ணணும், அண்ட் மீதி இருக்கிற ஸ்டேட்ஸ்ல வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கிற எல்லாருமே வந்து 24th January 2021 பண்ணணும். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா வந்து கேரளா, தமிழ்நாடு எல்லாமே வந்து 22nd January 2021 வருது. ஸோ GSTR-3B-க்கான டியூ டேட்ஸ் வந்து 20th January 2021, 22nd January 2021, அண்ட் 24th January 2021. ஸோ டில் December 2020 வந்து நார்மல் டாக்ஸ் பேஸ் எல்லாருமே வந்து GSTR-3B வந்து மந்த்லி தான் பண்ணணும். ஜனவரி டாக்ஸ் பீரியட்ல இருந்தா இந்த QRMP ஸ்கீம்லாம் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ நாம வந்து ஜனவரியில ஃபைல் பண்ண வேண்டிய GSTR-3B-ஓட டியூ டேட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது GSTR-1-ஓட டியூ டேட்ஸ். ஸோ January 2021 பாத்தீங்கன்னா நாம வந்து December 2020-க்கான GSTR-1 ஃபைல் பண்ணுவோம். இன்கேஸ் டாக்ஸ் பேயர் வந்து குவார்டர்லி ரிட்டர்ன் ஆப் பண்ணிருந்தாங்கன்னா அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரைக்கான குவார்டருக்கு வந்து GSTR-1 ஜனவரியில ஃபைல் பண்ணுவோம். ஓகே, இப்போ டியூ டேட்ஸ் வந்து பார்க்கலாம். இன்கேஸ் ஒரு டாக்ஸ் பேயரோட அக்ரிகேட் டேர்ன் ஓவர் வந்து 1.5 crores கீழே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு 2 options இருக்கு. அவங்க வந்து குவார்டர்லி ஃபைலிங் ஆஃப் GSTR-1 ஆப் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அதுக்கு வந்து ஆப் பண்ணாம மந்த்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம். இன்கேஸ் அவங்க வந்து குவார்டர்லி ஃபைலிங்க ஆப் பண்ணியிருந்தாங்கன்னா 13th January 2021 குள்ள ஃபைல் பண்ணணும். ஸோ இது வந்து நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்டான நோட் பண்ண வேண்டிய ஒரு டேட். ஏன்னா இதுக்கு முந்தின குவார்டர் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு குவார்டரோட GSTR-1 வந்து அந்த குவார்டர் முடிஞ்சு அதுக்கு அடுத்த மந்தோட லாஸ்ட் டேட் ஃபைல் பண்ணா போதும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க ப்ரீவியஸ் குவார்டர் எடுத்துக்கோங்களேன், July to September 2020 குவார்டருக்கு வந்து டியூ டேட் பாத்தீங்கன்னா October 31st. ஸோ இதுதான் நம்ம இவ்வளவு நாள் ஃபாலோ பண்ணிட்டு வந்த டியூ டேட். பட் இப்ப பாத்தீங்கன்னா குவார்டர்லி ஃபைலிங் ஆஃப் பண்ணிருக்கிறவங்களுக்கு கூட குவார்டர் முடிஞ்சு அடுத்த மந்த், அதாவது இப்ப நம்ம பாக்குற குவார்டர் October to December வந்து January 13th குள்ள ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். ஸோ இது வந்து நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்டா நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து, இப்போ 1.5 crores கீழே அக்ரிகேட் டேர்ன் ஓவர் இருந்தும் குவார்டர்லி ரிட்டர்ன் வந்து ஆப் பண்ணாத டாக்ஸ் பேயர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா அவங்களோட டியூ டேட் வந்து 11th January 2021. அடுத்தது வந்து அக்ரிகேட் டேர்ன் ஓவர் மோர் தன் 1.5 crores, அவங்களுக்கு வந்து குவார்டர்லி ஃபைலிங்லாம் ஆப் பண்ண முடியாது, அவங்க வந்து மந்த்லி தான் ஃபைல் பண்ணி ஆகணும். ஸோ அவங்களோட டியூ டேட்டும் வந்து 11th January 2021. ஸோ நம்ம இப்போ வந்து GSTR-3B-க்கான டியூ டேட் பார்த்தாச்சு, செகண்ட் வந்து GSTR-1-க்கான டியூ டேட்டும் பார்த்தாச்சு. இப்போ GSTR-3B and GSTR-1 வந்து பாத்தீங்கன்னா நார்மல் டாக்ஸ் பேயர்ஸ் தான் வந்து ஃபைல் பண்ணுவாங்க. இன்கேஸ் கம்போசிஷன் ஸ்கீம் ஆட் பண்ணிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து குவார்டர்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணா போதும். ஸோ ப்ரீவியஸ் குவார்டர் October to December 2020-க்கான CMP-08 ரிட்டர்னை வந்து 18th January 2021 குள்ள ஃபைல் பண்ணணும். எல்லா டாக்ஸ் பேயர்ஸும் அவங்களோட ரிட்டர்ன்ஸை வந்து ரெஸ்பெக்டிவ் டியூ டேட்ஸ்க்குள்ள வந்து ஃபைல் பண்ணணும், இல்லைனா அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அண்ட் லேட் ஃபீஸ் வந்து வரும். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்காக அவங்களோட ரிட்டர்ன்ஸை வந்து டியூ டேட் குள்ள ஃபைல் பண்ணணும். ஸோ இந்த மூணு ரிட்டர்ன்ஸ் வந்து, அதாவது GSTR-3B, GSTR-1 and CMP-08 தான் ஜென்ரலா ஃபைல் பண்ற ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ். இது போக வேற ரிட்டர்ன்ஸ் இருக்கு, பட் அது வந்து குறிப்பிட்ட சில ஆர்கனைசேஷன்ஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ ஜென்ரலா எல்லா டாக்ஸ் பேயர்ஸும் பண்ற ரிட்டர்ன்ஸ் வந்து இதுதான். ஸோ இதுக்கான டியூ டேட்ஸ் நம்ம இப்போ பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா அந்த லைக் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரியான நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.